இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது, ரொம்ப சுவாரஸ்யமானதும் கூட. அடுத்து என்ன நடக்கும்ன்ற அன்பிரடிக்டபிள் ஸ்டெப்ஸ் மட்டுமே அடங்கியிருக்கிறதால. ஆனால் அது எல்லாமே கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச மாதிரியும் நினச்ச மாதிரியும் இருக்க போகிறதும் இல்லை, கசப்பான விஷயங்களையும் கொடுக்க தவறுனதும் இல்லை. அதில் ஏமாற்றங்கள் இருக்கலாம், துரோகங்கள் இருக்கலாம், ஆத்திரம் இருக்கலாம், அருவறுப்பும் இருக்கலாம். பார்க்கக்கூடாத எல்லா வேர்ஸ்டான சுச்சுவேஷன்ஸையும் நமக்கு லைஃப் கண்டிப்பாக கொடுக்கும். எல்லாத்தையும் எப்பையும் சகிச்சுக்கிட்டு போயிடுங்கன்னு எல்லாம் சொல்ல வரல, ஆனால் ரியாக்ட் பண்ணாதீங்க. என்ன ரியாக்ட் பண்ணக்கூடாதா? எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்க நான் என்ன சிலையா? அது எப்படி அப்படியெல்லாம் இருக்க முடியும்னு யோசிக்கிறீங்களா? ரியாக்ட் தான் பண்ண வேணான்னு சொன்னேன், ஆனால் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்க சொல்லலை. ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கும் ரியாக்ட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ரியாக்ட் பண்ணுறது இந்த சென்ஸ், அது ஹைப்பர் ரியாக்ஷனாகவும் இருக்கலாம், இல்லை எமோஷன்லெஸ் ரியாக்ஷன்ஸாகவும் இருக்கலாம். அது ரெண்டுமே அந்த வேர்ஸ்டான சுச்சுவேஷனை இன்னும் அலங்கரிக்க போகிற ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனால் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய கடமையும் உரிமையும் கூட. தெளிவாக அதோட ஃபாலோ அப் என்னெல்லாம் நடக்கும், அதை ஃபேஸ் பண்ணுறதும் அதுக்கு பதில் கொடுக்கறதும் இல்லை சைலண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதும் எல்லாமே நீ எப்படின்றத உனக்கே அடையாளப்படுத்தும். ரியாக்ட் பண்ணுறதால எதையுமே சாதிக்க போகிறது இல்லைங்க. மேபி ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கலாம், அப்பாடா நான் நல்லா கத்திட்டேன், சண்டை போட்டு விட்டுட்டேன், நல்லா திட்டேன், இப்போதான் நிம்மதியாக இருக்கு அப்படின்னுலாம். ஆனால் அங்கேயே நீங்கள் கிவ் அப் பண்ணிடுவீங்க. இவ்வளோதான்னா இதுக்கு மேலே என்னால் ஹோல்ட் பண்ண முடியாதுன்னு. ஆனால் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுல உங்கள் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கும். உங்கள் நினைப்போட ஆழம், செயலோட ஆழம் என்னவா இருக்கும்னு யாராலையுமே யூகிக்க முடியாது. என்ன சொல்வீங்க? வேணும்னு முடிவெடுப்பீங்களா, இல்லை வேணான்னு தூக்கி போடுவீங்களா? சில நேரத்தில் இதை நம்ம பண்ணியிருக்க கூடாதோ, என்ன இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்கன்னு எதிர்க்க இருக்கிறவங்கள நம்ம கில்ட்டியாக கூட ஃபீல் பண்ண வச்சிடலாம். அங்கேயே நம்ம ஜெயிச்ச மாதிரி தானே. ஸோ கண்டிப்பாக ஈச் அண்ட் எவ்ரி பிட்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, ஆனால் தேவையில்லாமல் ரியாக்ட் ஆகாதீங்க.